ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அந்த சூப்பரான தெலுங்கு மூவிஸ் தமிழ் டப் எடுத்து தான் பார்க்க போறோம். இந்த அஞ்சு மூவிஸ் என்ன மூவிஸ் பார்க்கறது முடியும், நம்ம சேனல் நீங்க இருந்தால் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ல கேனக்கு கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துக்கு படத்தில் பேர் மிஸ்டர். இந்த படம் 2017 வயசான சூப்பரான ஆக்ஷன் காமெடியில் மூவி. இந்த படத்துக்கு IMDb வந்து 3.9 ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நம்ம வர்ண தேஜா லாவணியா இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நம்ம தேங்க நம்ம ஹீரோ ஸ்பெயின்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை ஏற்பட வச்சு பார்க்குறாருங்க. நம்ம ஹீரோ ஹீரோனை பார்த்து கொஞ்ச நாள் லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ ஹீரோன் லவ் சொல்ல போகும்போது நம்ம ஹீரோனை வேற பையன் லவ் பண்ணு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து இந்தியாவுக்கு போறாரு. இந்தியாவுக்கு போன போது அவங்க கல்யாணம் பண்றதுக்கு சில பிரச்சனை ஏற்படும். இந்த பிரச்சனை சரி பண்ணிட்டு நம்ம ஹீரோவை இந்தியாவுக்கு வர சொல்றாங்க. இந்தியாவுக்கு நம்ம ஹீரோ வந்த பிறகு நம்ம ஹீரோயினுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவருக்கு நிறைய பிரச்சனை ஏற்படும். அந்த பிரச்சனை எப்படி சமாளிச்சாரு, இதுக்கடையில நம்ம ஹீரோ வந்து நம்ம படத்தோட செகண்ட் ஹீரோயை சந்திக்காருங்க. அந்த ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நம்ம ஹீரோவை லவ் ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கடைசியில் யார் கல்யாணம் பண்ணுவாங்க, அதாவது அந்த படத்துக்கு முன்னாடி இந்த படம் சூப்பரான ஆக்ஷன் காமெடி திரும்ப இந்த படத்தை நீங்கள் இதுவரையும் பார்க்காத மாதிரி தான் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4வது பிளேஸ் இருக்கிற படத்துடைய பேர் வீரபலி. இந்த படம் 2012 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb-ல இருந்து 4.7 அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நம்ம பிரபாஸ் தமன்னா இவங்க எடுத்துக்கலாம். இந்த படத்தில் கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்ப யாரும் கொலை பண்ணியிருப்பாங்க. தன்னோட அப்பா அம்மா கொண்டவங்கள தேடி கண்டுபிடிச்சிருக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவார். கடைசியில் நம்ம ஹீரோ தன் அப்பா அம்மா கொண்டவங்கள தேடி கண்டுபிடிச்சி பழி வாங்கினார். இல்லை அந்த படத்தை மீதிக்காத இந்த படம் ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படங்கள் இதை நீங்கள் பார்க்காம பண்ணாமல் பாருங்கள். 3வது பிளேஸ் இருக்க படத்தோட பேர் சுவாங்கி. இந்த படம் 2017 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb-ல இருந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோயினை நம்ம சர்மிகா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு சினிமா ஆக்டராக இருப்பாங்க. இந்த படத்தில் மந்திராஜ் இருப்பாங்க. அவனோட மகனுக்கு நம்ம ஹீரோயின்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம ஹீரோயினை நேரில் பார்த்து பேசுறதுக்கு போவான். ஆனால் நம்ம ஹீரோயினோட ஆளுங்க அவனை அடித்து அவங்க படுத்துறான். என்னால் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவான். இந்த விஷயம் நம்ம மந்திரவாதிக்கு தெரியவே இருக்கு. அதனால் அவன் நம்ம ஹீரோயினுக்கு சூனியம் வச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோயின் வீட்டில் நிறைய அமௌண்ட் சேமம் எடுக்குது. கடைசியில் நம்ம ஹீரோயின் அந்த சூனியத்திலிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, இது அந்த படத்தை மீதிக்கிற இந்த படம் சூப்பரான ஹாரர் திரும்ப இந்த படங்கள் இதில் பார்க்காம தான் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸ் படத்தோட பேர் ராஜா தி கிரேட். இந்த படம் 2017 சூப்பரான ஆக்ஷன் காமெடி திரும்ப மூவி. இந்த படத்தில் அபிதா சாரி கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb-லேருந்து 6.5 ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை காரணம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு கண் தெரியாத குளிராக இருப்பார். இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். இவர் வந்து நம்ம வினோட தம்பியை என்கவுண்டர் பண்ணி கொண்டு விடுவார். அதனால் நம்ம வில்லன் வந்து நம்ம பிரகதிராஜை கொண்டு விடுவார். அதுக்கப்புறம் நம்ம பிரகதோட மகளுக்கு தெளிக்குலை பண்ணுறதுக்கு நல்லா ட்ரை பண்ணுவார். அதனால் நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு வந்து போலீஸ்லேருந்து நம்மளோட இருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோ போவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வில்லன்கிட்ட வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றினாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த வில்லன் கொண்டாரா இல்லையா படத்தை மீதிக்காது. இந்த படம் சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படங்கள் நீங்கள் பார்க்காம இருந்தால் இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக போகிற படத்தோட பேர் 4வது சிங்கம். இந்த படம் 2015 ஒரு சூப்பரான ஆக்ஷன் காமெடி த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb-லேருந்து 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை கதை பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். வழக்கமாக எல்லா போலீஸ் கதைகளையும் போலீஸ் வந்து ரவுடியை அடித்து தும்சம் மட்டும் தான் கதைச்சிருப்பார். ஆனால் இந்த படத்தில் கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த ரவுடிக்குள்ளே சேர்ந்துக்கிட்டு அவங்க மட்டும் தப்பான வேலைக்கெல்லாம் இவர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். நம்ம ஹீரோ ஏன்டா இப்படி பண்ணுறான்னு பார்த்தா, நம்ம ஹீரோ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவரோட அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக, நம்ம ஹீரோட அப்பா போலீஸில் டியூட்டினே இருப்பார். அதனால் அவர் ஃபேமிலிஸ் அதை பார்த்துக்க முடியாது. ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோட அம்மா பிரசவ வழி வந்துடும். அவருக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு அவர் வர முடியாது. அதனால் நம்ம ஹீரோட அம்மா இறந்து போயிடுவாங்க. இது காரணம் தான் அப்பா அந்த குடும்பத்தை கவனிக்காதான் காரணம் சொல்லி நம்ம ஹீரோ அப்பா அம்மாவில் கோவாமல் இருக்கும். அதனால் அவரை விட்டுட்டு ஓடி போயிடுவார். இதனால் தன்னோட அப்பா பழி வாங்குறதுக்காண்டிட்டு வந்து ரவுடிக்குள்ளே சேர்ந்துக்கிட்டு நிறைய தப்பு பண்ணுவார். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ ஒரு வாய் பேச முடியாத ஊம பண்ண பார்த்து சந்திப்பார். இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியாக பழகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாளில் நம்ம ஹீரோட தங்கச்சியை வில்லனோட தம்பியும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து கொண்டுடுவாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோ பழி வாங்குறதுக்கு போய் ட்ரை பண்ணார். அவர் இப்போ போகும்போது அவருக்கு என்ன பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை அவர் எப்படி சமாளித்தார், இதான் அந்த படத்தில் மீதிக்காத இந்த படம் சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை நீங்கள் இதை பார்க்க அப்புறம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த அஞ்சு படம் ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை நீங்கள் இதை பார்க்காம இருந்தால் இந்த வீடியோக்கிலும் டிஸ்கிரிப்ஷன் இந்த படத்துக்கான மூவி லிங்கே கொடுத்துருப்பேன். இந்த படத்தை பார்க்காதவங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.